ஹே காய்ஸ், கம் பேக். நார்த் இந்தியா உத்தரப்பிரதேஷில் வந்து ரோஷன் சிங் அப்படின்ற ஒருத்தர் வந்து புதுசாக ரியல்மி எக்ஸ்டி வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு சும்மா இல்லாமல் அதோட தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரியல்மி எக்ஸ்டியோட தீபாவளி எப்படி கொண்டாடினாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இவர் வந்து ஃபோன் வெடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ட்விட்டரில் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 91 மொபைல்ஸ் அவங்க தான் வந்து இந்த நியூஸை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இவர் வந்து புதுசாக ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுவும் கடையில் தான் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து சார்ஜ் போட்டிருக்காரு, ஃபோன் டமால் வெடிஞ்சிச்சு போல். கம்பெனிலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோனுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் வந்து வெடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ப்ரெஷர் எதுவுமே தரல, ஆனால் சார்ஜரை வந்து பாக்ஸோட வந்து சார்ஜர் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து ஓவர் நைட் சார்ஜ் போட்டிருக்காரு போல், அதனால ஃபோன் டமால் டிமில் நெடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணுறது சரியாக தவறானலாம் நான் சொல்லலை. இந்த மாதிரி ஃபோன் வெடியாமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை வந்து இந்த மாதிரி பிளாஸ்ட்லேருந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தலைவர் ரோஷன் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாடி இதே மாதிரி ரியல்மி X2 ப்ரோலையும் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் அந்த ஃபோன் வெடியில. X2 ப்ரோவில் கொடுத்த சார்ஜர் வந்து சூப்பர் ஹூக் சார்ஜர், ஆஃப் அன் அவர்லேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அந்த சார்ஜரில் X2 ப்ரோ ஓவர் நைட் சார்ஜ் போட்டுருக்க மதர் போர்டு பொசுங்கிடுச்சு. ஃபஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சி, என்ன தான் காலையில் உங்களுக்கு ஆத்திர அவசரமான வேலை இருந்தாலும் சார்ஜிங் வந்து ஓவர் நைட் போடாதீங்க. இது வந்து சேஃப் இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு 5 வாட் சார்ஜர்லேயோ இல்லை 10 வாட் சார்ஜரில் ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் இப்போலாம் பிராண்டு கொடுக்கறதே வந்து 30 வாட் சார்ஜர், 33 வாட் சார்ஜர்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜ் நோக்கி தான் வந்து நாடு ஓடிட்டுருக்கே தவிர, ஸ்லோ சார்ஜர் மேலே யாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க, ஹாஃப் அன் அவரில் எனக்கு சார்ஜ் ஆகிட்டால் போதும்டா சாமி அப்படின்னு தான் இருக்காங்களே. பட் அதோட சைட் எஃபெக்ட் இம்பாக்ட்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓவர் நைட் தான் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா, ஒரு 5 வாட் சார்ஜர் அந்த பிராண்ட்லேயே, நீங்கள் எந்த பிராண்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்களே அதுலேயே வந்து 5 வாட் இல்லை 10 வாட் சார்ஜர் இருக்கும், அதை வந்து நீங்கள் வாங்கி சார்ஜ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சில பிராண்ட்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 100% சார்ஜ் ஆகிட்டோடனே கட் ஆஃப் இருக்கும் உங்கள் பிராண்டில், அதுக்கப்புறம் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போகாது அப்படி இப்படின்னு. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க சொல்லுங்கள்? இன்கேஸ் வந்து நீங்கள் ஓவர் நைட் அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜரில் சார்ஜ் போட்டு மதர் போர்டு பொசுங்கிடுச்சு அப்படின்னா எவ்வளோ செலவு இருக்குது? ஸோ ஃபஸ்ட் டிப் வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணாதீங்க, இதான் வந்து என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து இன்கேஸ் தெரியாமல் தண்ணியில் விழுந்துருச்சு, தண்ணியிலேருந்து விழுந்த ஃபோனை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் டபால்னு சார்ஜ் போட்டுறாதீங்க, டுமில்னு வெடியும். ஸோ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. தண்ணியிலேருந்து எடுத்துகிட்ட உடனே ஒரு அட்லீஸ்ட் 10-12 hours மினிமம் நான் சொல்கிறேன், அதை தூக்கிட்டு போய் அரிசியில் போட்டு வச்சுருங்க. இல்லை உங்ககிட்ட நல்ல டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 24 hours கூட போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹேர் ட்ரையர் தூக்கிட்டு போயிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. ஏன்னா மதர் போர்டில் இருக்க காம்பனன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அந்த டயோடு டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான காம்பனன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் அளவு தான் ஹீட் தாங்க முடியும். இந்த ஹேர் ட்ரையர் ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து டேமேஜ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அடுத்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபோன் விளையாடிட்டு இருக்கும்போதே வந்து சார்ஜ் காலி ஆகிடும். 10% தான் இருக்கும், பட் பப்ஜியில் வந்து 50 பேர் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது, தூக்கிட்டு போய் சார்ஜ் போட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. நான் நிறைய பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டே வந்து பப்ஜி விளையாடும்போது சார்ஜ் போடாதீங்கன்னு சொல்கிறேன். பட் பிராண்டே வந்து அவங்க அதை தான் ப்ரமோட் பண்ணுறாங்க, நீ பப்ஜி விளையாடும்போதே சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நீங்கள் சார்ஜ் போடும்போது என்ன ஆகும், ஃபோன் வந்து ஹீட் ஆகும். இப்போ எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துட்ருக்கேன். எந்த பிராண்டுக்கிட்டேயும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லாமல் ஃபோன் நம்ம எது பார்க்கவே முடியல. 10,000 ரூபாய் ஃபோன் எடுத்துட்டாலுமே வந்து ஒரு மினிமம் 15 வாட் 18 வாட் சார்ஜர் தராங்க. ஸோ சார்ஜிங் ப்ராசஸில் உங்களுக்கு பேட்டரிக்கு ஒரு லோடு போயிட்டுருக்கும், அதே டைம் வந்து ஹீட்டும் ஜென்ரேட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் என்ன ஆகும், உங்களுக்கு ஃபோனோட பேட்டரி வந்து கம்மியாகும். ஸோ இந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ரெண்டு ப்ராசஸ் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். டமால் தான் வெடியும். சில பேர் எல்லாமே வந்து பேட்டரி கம்மியாக இருக்கும், சார்ஜ் போட்டு கால் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி லோ சார்ஜில் வந்து ஃபோன்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறது ரெக்கமெண்டடே கிடையாது, வெடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பகல்லையே வந்து நீங்கள் ஜன்னல் கிட்டே போய் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபோனு கிடைக்கும், ஃபோனே நார்மலாக சார்ஜிங் ஆகும்போது ஹீட் ஆகும். இல்லை அந்த சூரிய வெளிச்சமும் பட்டு இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் லாங் பீரியடுக்கு சார்ஜ் பண்ணுறதும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 90% வந்தாலே வந்து சார்ஜ் எடுத்துருங்க. 100% தான் சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சின்னா சார்ஜ் போடுங்க, தப்பு இல்லை. பட் 100% வந்தவொடனே பிடிங்கி விட்டுருங்க சார்ஜர். அதை வந்து எக்ஸ்டெண்டடாக ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் சார்ஜ்லாம் பண்ணாதீங்க. அண்ட் சில பேர்லாமே வந்து புது ஃபோன் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 8 மணி நேரம் சார்ஜ் போடணும் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏன் கடையிலேயே வந்து அந்த மாதிரி தான் சொல்லிட்டு நம்மளை அனுப்பிச்சு விட்றாங்க, நீங்கள் 8 மணி நேரம் சார்ஜ் போடுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலம். இப்போ வர பேட்டரி எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸான பேட்டரி, லித்தியம் பாலிமர் லித்தியம் அயான் பேட்டரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் 8 மணி நேரம் சார்ஜ் போடணுன்ற அவசியமே இல்லை. 100% சார்ஜ் ஆச்சுனாலே போதும். அண்டு புதுசாக வந்து நீங்கள் சார்ஜும் போட போகிறதில்ல. ஏற்கனவே கம்பெனிலேயே வந்து 4-5 வாட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் வந்து அந்த ஃபோன் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. 8 மணி நேரம் சார்ஜ் போடணுன்னு அவசியமே இல்லை. 100% சார்ஜ் வந்தாலே பிடிங்கி விட்டுடலாம். அண்ட் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, நைட் தூங்கும்போது தலைகாணிக்கு அடியில் வந்து ஃபோனை வச்சுட்டு தூங்குவாங்க. சில தலைகாணியெல்லாம் கொஞ்சம் மெலிசாக இருக்கும், கேட்கறதுக்கு சில்லியாக தான் இருக்கும், என்ன பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க. அதுதான் சொல்கிறேன், ஃபோனுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகக்கூடாது. அந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாகிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபோன் மேலே வந்து வெயிட்டான புக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்காதீங்க. ஸோ நீங்கள் பேக்கில் வந்து ஃபோன் வைக்கிறதா இருந்தால் கூட ஒரு சின்ன ஜிப்பில் போட்டு வச்சுருங்க. அந்த இடத்துல வந்து ஃபோனுக்கு கன்ஜெஷன் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்னது தான், சார்ஜ் போடும்போது பப்ஜி விளையாடுறதுன்னு இல்லை, சார்ஜ் போடும்போது நீங்கள் பாட்டு கேட்குறது மூவிஸ் பார்க்குறது சில பேர் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் வாங்கும்போதே வந்து ஒரு சார்ஜர் அடாப்டரும் அண்ட் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிள் கொஞ்ச நாள்லேயே டேமேஜ் ஆகிடுது, இல்லை சார்ஜர் போயிடுது அப்படின்னா லோக்கல் கடையில் போயிட்டு ஒரு மொக்க ஒரு 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கேபிளும் சார்ஜர் மட்டும் வாங்காதீங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. லோக்கல் கடையில் வாங்குறதா இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான சார்ஜர் அண்ட் கேபிள் வாங்குறது தான் பெஸ்ட். எப்பவுமே சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கண்டிப்பாக ஃபோன் வெடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. கம்பெனி கேபிள்ஸ் அப்படின்னா அதில் வந்து நிறைய டெஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே பண்ணிட்டு தான் வெளில அனுப்புவாங்க. இந்த மாதிரி லோக்கல் சார்ஜர்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு குவாலிட்டியுமே இருக்காது, டெஸ்டிங்லாம் இருக்காது. சும்மா அசம்பிள் பண்ணமா டப்பாவில் போட்டோமா அமுச்சு விட்டோமான்னு இருப்பாங்களே. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம். கம்பெனியில் கொடுத்த ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணலாமா, இல்லை அப்படின்னா நம்மகிட்ட வேறு ஏதாச்சும் வீட்டில் ஒரு பழைய 10 வாட் சார்ஜர் இருக்குது, 5 வாட் சார்ஜர் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வீட்டில் இருக்க சார்ஜர் வந்து ஒரு கம்பெனி சார்ஜரான்னு பாருங்கள். இன்கேஸ் வந்து அது ஒரு பிராண்டட் கம்பெனி சார்ஜராக இருந்தால் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அதுவே வந்து ஒரு லோக்கல் சார்ஜராக இருந்ததுன்னா மேக்ஸிமம் அவாய்ட். இதுலேயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இந்த சார்ஜர் இதுவும் எதுவும் கம்பெனி மாற்றி யூஸ் பண்ணுற டவுட்டாக இருந்தது அப்படின்னா தப்பே கிடையாது. நீங்கள் இன்னொரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நார்மல் 10 வாட் சார்ஜர், எம்ஐ சார்ஜராக இருந்தாலும் சரி, ரியல்மி சாம்சங் எதுவாக இருந்தாலும் 10 வாட் சார்ஜர் 500 ரூபாய்க்கு தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நார்மல் டைமில் நீங்கள் 10 வாட் சார்ஜர் 5 வாட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கேன், ஃபாஸ்ட் சார்ஜர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எமர்ஜென்சி வெளில போனோம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோன் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஸ் போட்டு சார்ஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு தின்னான கேஸ்னா பிரச்சனையே இருக்காது. சில பேர்லாமே வந்து தடிமனாக வச்சுருப்பாங்க, இவ்வளோ தடியாக வச்சுருப்பாங்க, அந்த ஃபோனை நம்ம தூக்கி போட்டோன்னா கூட ஃபோனுக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி கேஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா ஃபோன் வந்து நார்மலாக சார்ஜ் ஆகும்போதே வந்து ஹீட் எக்ஸிபிட் பண்ணோம் வெளியில். ஸோ அதனால தான் வந்து கேஸ் எல்லாமே வந்து மஞ்சள் கலரில் மாறுறது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ஹீட்டு வெளியில் போகாமல் அப்படியே கன்ஜஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா கேஸை வந்து கலட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு சார்ஜ் போடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. சார்ஜ் போடுற நேரத்தில் ஃபோன் கிட்ட வந்து கொச்ச கொச்சான்னு இல்லாமல் காத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா கூட நல்லா தான் இருக்கும். என்னடா சில்லியாக சொல்கிறானேன்னு மட்டும் நினைக்காதீங்க, எல்லாமே வந்து சீரியஸான விஷயம்தான். அண்ட் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபோன் இருக்கும். சில பேர் வந்து செகண்டரி ஃபோனாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த பேசிக் ஃபோன் எல்லாமே வந்து நம்ம பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த பேட்டரி எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைக்கு போயிட்டு நம்ம மாற்றிடுவோம். ஏன்னா கடையில் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேட்டரி வச்சுருப்பாங்க, டூப்ளிகேட் பேட்டரிலாம் 150 ரூபாய்க்கெலாம் கிடைக்குது. பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா ஒரிஜினல் பேட்டரி அந்த கடையிலேயே கேட்டால் கொடுப்பாங்க, ஒரிஜினல் பேட்டரி 400 ரூபாய் இல்லை 500 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான விஷயம். அந்த இதில் மட்டும் கொஞ்சம் யோசிக்க, அந்த பேட்டரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் யோசிக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லோக்கல் பேட்டரி யூஸ் பண்ணி காசு சேவ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது ஆபத்தான் முடியும், ஃபோன் வெளியேறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்கள்ல. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பை.